உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அட்லி இயக்கிய பிகில் பட பேச்சுகள் தான் சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக இருந்துட்டு இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் படக்குழுவினருக்கு பிரபலங்களிடம் இருந்து வரும் பாராட்டு என அதிகம் பேச்சுக்கள் இருக்கு. பிகில் ரிலீஸ் ஆன 3 நாட்களில் உலக அளவில் 100 கோடிக்கு மேல் வசூலித்திருக்கு. 180 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் பிகில். கால்பந்தாட்ட ஸ்டேடியம் செட்டிற்கு மட்டுமே 6 கோடி செலவு செய்திருக்காங்க. கார்த்தியின் கைதி படத்துடன் வெளியான போதிலும் பிகில் சென்னை பாக்ஸ் ஆபீஸில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. கோலிவுட்டின் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக தளபதி விஜய் மாறியிருக்காரு. தீபாவளி அன்று இந்திய அளவில் வெளியான படங்களின் ஹவுஸ்ஃபுல் 4 மற்றும் சாங்கி அங் உள்ளிட்ட திரைப்படங்களை விட பிகில் தான் அதிக வசூலை ஈட்டியிருக்கான். உலக அளவில் சுமார் 200 கோடி ரூபாய் வசூலை வெறும் 5 நாட்களில் பிகில் அள்ளியிருக்கு. பிகில் படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கு. இந்தியா மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் பிகிலுக்கு அமோக வரவேற்பு கிடைத்திட்டு இருக்கு. திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரும் படம் எப்படி ஓடுகிறது என்ற விவரத்தை வெளியிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிரபல ராம் முத்துராம் சினிமாஸ் ட்விட்டரில் பாகுபலி படங்களை தொடர்ந்து வேலை நாட்கள் அதிக கூட்டம், அதுவும் வந்த ரசிகர்களே வருகிறார்கள் என்றால் அது தளபதியின் பிகில் படத்திற்கு தானே என பதிவு செய்திருக்காரு. இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணம் பெண்கள் கூட்டம் திரையரங்குகளில் அலைமோதுவதுதானாம். சிங்க பெண்களின் எழுச்சி மற்றும் ஆர்வம் தான் படத்தை பிரம்மாண்ட வெற்றியடைய செய்துள்ளதாக அட்லியின் சென்டிமெண்ட் காட்சிகள் விமர்சகர்களை விட பெண்களை வெகுவாக ஈர்த்துள்ளதாம். ஏபி இன்டர்நேஷனல் சார்பில் எகிப்தில் பிகில் திரைப்படம் வெளியாகிறது. இதுவரை எகிப்தில் எந்த ஒரு தமிழ் படமும் வெளியாகாத நிலையில் முதல் முறையாக பிகில் திரைப்படம் எகிப்தில் வெளியாக இருக்கு. சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து ஹீரோ ஆனவர் விஜய் சேதுபதி இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஹீரோ ஆகணுமா என்று கிண்டல் செய்தவர்களுக்கு தனது செயலால் பதிலடி கொடுத்திருக்காரு. தற்போது கோலிவுட்டின் பிஸியான ஹீரோவாக இருப்பவர் விஜய் சேதுபதி அவரது கால் ஷீட் வாங்க தயாரிப்பாளர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் அவரோ பிஸியான ஹீரோ போதாது என்று பிஸியான வில்லனாக பலம் வரவும் முடிவு செய்திருக்காரு. பேட்ட படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடித்து நம்மை அசத்தினார். சரி, ரஜினி என்பதால் வில்லனாக மாறினார் என்று பார்த்தால் அடுத்ததாக தளபதி 64 படத்தில் விஜய்க்கு வில்லனாகிவிட்டார் விஜய் சேதுபதி. இந்நிலையில் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் AA20 தெலுங்கு படத்தில் வில்லனாக நடிக்குமாறு விஜய் சேதுபதியிடம் கேட்க அவரும் ஓகே சொல்லிவிட்டாராம். கதை ரொம்ப பிடித்து விட்டதால் இந்த வாய்ப்பை விட அவருக்கு மனம் வரவில்லையாம். கெரியரின் உச்சத்தில் இருக்கும் எந்த ஹீரோவும் வில்லனாக நடிக்க தயங்குவார்கள். ஆனால் விஜய் சேதுபதியோ நடப்பது நடக்கட்டும் பார்க்கலாம் என்று துணிந்து ரிஸ்க் எடுத்துக் கொண்டிருக்காரு. அவர் வில்லனாக நடித்தாலும் ஹீரோ இமேஜ் கெடவில்லை. வில்லனாக நடிக்க அவர் பெரிய தொகையை கேட்டாலும் தயாரிப்பாளர்கள் கொடுக்க தயாராக இருக்காங்க. நானும் எத்தனை நாள் தான் நல்லவனாகவே இருப்பது என்று கெட்டவனாக நடிக்க துவங்கிவிட்டார் விஜய் சேதுபதி. பேட்டு படத்தில் ரஜினியுடன் மோதியது பற்றி கூறிய அவர் பெரிய ஆளுடன் மோதினால்தான் பெரிய ஆளாக முடியும் என்றார். அவர் ஏற்கனவே பெரிய ஆள்தான், இருந்தாலும் மேலும் பெரிய ஆளாக பார்க்கிறார்.